அனைவருக்கும் வணக்கம். இது திலீப் வ்ளாக்ஸ். இந்த சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி ஆன்மீக தகவல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது ருத்ராட்சத்தை பற்றி. ருத்ராட்சம் என்பது ருத்திரன் என்றால் சிவனுடைய மறுபெயர், ஷம் என்றால் கண்ணீர் அல்லது கண் என்று பொருள். சிவனுடைய கண்ணீர் அல்லது கண்களிலிருந்து வந்தது என்று சமஸ்கிருதத்தில் ஒரு குறிப்பு உள்ளது. ருத்ராட்சம் சிவனின் கண்களாக பார்க்கப்படுகிறது. அது உடல் பலம், மனபலம், ஆரோக்கிய பலம், அனைத்து வித பலத்தையும் தருகிறது. ருத்ராட்சம் அணிவதனால் என்ன பலன்றதை நம்ம பார்ப்போம். ருத்ராட்சம் சிவன் அம்சம் கொண்டது. இது இருக்கும் இடத்தில் நேர்மறை ஆற்றல் மட்டுமே இருக்கும். ருத்ராட்சம் யார் வேண்டுமானாலும் போடலாம். ருத்ராட்சம் போட நினைப்பதே பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியம். ருத்ராட்சம் போட்டவங்க டெய்லி குளிக்கும்போது அந்த ருத்ராட்சம் மேலே பட்டு தண்ணி நம்ம மேலே படும்போது ஒரு கங்கை நீரில் குளித்த பலன் வந்து கிடைக்கும். ருத்ராட்சம் அணிவதன் மூலம் நமக்கு உள் உணர்வு தன்மை அதிகரிக்கும். அதாவது நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அதோட முடிவு என்ன என்பதை முன்பே உணர்வது போல் ஒரு நிலைமை ஏற்படும். அது ருத்ராட்சத்தால் நமக்கு கிடைக்கும். ருத்ராட்சம் எங்கு அணிய வேண்டும் என்றால் நம்முடைய தொண்டைக்குழி இருக்கும் இடத்தில் அணிய வேண்டும். இவ்வாறு அணியும் பொழுது மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு அமையும். அடுத்தவர்கள் பார்வை ருத்ராட்சம் மீது படும்படி இருந்தால் நமக்கு அடுத்தவர்கள் மூலியம் வரும் கண் திருஷ்டி, நெகட்டிவ் ரேஸ் இவர்கள் எல்லாம் அகலும். ருத்ராட்சம் போட்ட பிறகு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்ம சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போவுமே இருக்குங்க. ருத்ராட்சத்துக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயத்தை கண்டுகொள்ள அளவுக்கு வல்லமை இருக்கிறது. எப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல வந்து கெட்ட தண்ணி இருக்குது, ஒரு இடத்துல நல்ல தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கெட்ட தண்ணி மேலே வந்து ருத்ராட்சம் மாலையை நம்ம காமிக்கிறோன்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் வந்து சுத்தம். இதே வந்து நல்ல தண்ணிக்கு மேலே வந்து அந்த ருத்ராட்சம் மாலையை காட்டுறோன்னா அது கிளாக் வைஸில் சுத்தம். அந்த காலத்தில் ரிஷி முனிவர்கள் காட்டில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி செஞ்சு தான் தண்ணீரை பருகினார்கள் என்று புராணத்தில் ஒரு குறிப்பு உள்ளதுங்க. ருத்ராட்சம் மொத்தம் 21 முகம் கொண்டதாக இருக்கிறது. நார்மலாக 1லேருந்து 14 முகம் ருத்ராட்சம் யார் வேண்டுமென்றாலும் போடலாம். அதில் குறிப்பாக 5 மற்றும் 6 முகம் கொண்ட அனைவரும் அணியலாம். 15 முதல் 21 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவதுன்றது சில கட்டுப்பாடு இருக்கிறது. அது தவ வலிமை உள்ளவர்கள் மற்றும் ஜாதகம் பார்த்து தான் அணிய வேண்டும். ருத்ராட்சம் பற்றி இன்னும் நிறைய தகவல் இருக்குது. இன்றைய பதிவு ஒரு துளி தான். ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது. இன்னும் ருத்ராட்சத்தை பற்றி நிறைய தகவல் உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கான ஆன்மீக தகவல் முடிஞ்சது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை சித்தர்களை பற்றி புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திலீபானந்த். நன்றி, வணக்கம்.